இந்த வீடியோல பாத்தீங்கன்னா NPTEL கோர்ஸ்க்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்றது அப்படின்றத நான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி NPTEL கோர்ஸ்னா என்னன்னு சொல்றேன் பாருங்க. NPTEL கோர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு வேல்யூவான கோர்ஸ், ஆன்லைன் கோர்ஸ். இது பாத்தீங்கன்னா 8 வீக் கோர்ஸும் இருக்கு, 12 வீக் கோர்ஸும் இருக்கு. நீங்க அந்த சப்ஜெக்ட் எடுக்கிறத பொறுத்து இருக்கு. இப்போ 8 வீக் கோர்ஸ்னா அந்த 8 வாரமும் உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுவாங்க. 8 வாரத்துக்கும் ஒரு ஒரு அசைன்மெண்ட் வரும். அந்த அசைன்மெண்ட்டை நீங்க சப்மிட் பண்ணனும். அந்த அசைன்மெண்ட் மார்க்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் எக்ஸாம்க்கு எடுத்துப்பாங்க, இன்டர்னல் மார்க்கா எடுத்துப்பாங்க. இப்போ அந்த அசைன்மெண்ட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு 15 இல்லனா 20 1 மார்க் இருக்கும். MCQ டைப் தான். அதை நீங்க டிக் பண்ணி சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். உங்க போன்லயே தான், வீட்லயே தான் சப்மிட் பண்ணலாம். அதுக்கு அப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1000 ரூபீஸ். நீங்க வேணும்னா இங்க எக்ஸாம் ஃபீஸ் கட்டி நீங்க எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா உங்களுக்கு லேர்ன் மட்டும் பண்ணிக்கணும்னா நீங்க இந்த கோர்ஸை நீங்க ஃப்ரீயாவே லேர்ன் பண்ணிக்கலாம். லேர்ன் பண்றதுக்கு கத்துக்கிறதுக்கு எந்த ஒரு காசும் இல்ல. எக்ஸாம் அட்டெண்ட் பண்றதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு 1000 ரூபீஸ் பே பண்ணணும். நீங்க 1000 ரூபீஸ் பே பண்ணோடனே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனோடனே உங்களுக்கு எந்த எக்ஸாம் சென்டர் அப்படின்னு கேட்கும். அந்த எக்ஸாம் சென்டர்ல போய் நீங்க எக்ஸாமும் அட்டெண்ட் பண்ணணும். எக்ஸாம் வந்து நோட்டு பேப்பர் பேனால எழுதி சப்மிட் பண்ற மாதிரி இருக்காது. உங்களுக்கு முன்னாடி சிஸ்டம் இருக்கும், அதுல நீங்க டிக் பண்ணி கம்ப்யூட்டர் மூலமா தான் நீங்க எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணணும். இப்ப வாங்க எப்படி ரிஜிஸ்டர் பண்றது அப்படின்ட்டு பார்க்கலாம். நம்ம சேனல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்க குரோம் ப்ரௌசரை ஓபன் பண்ணிக்கோங்க. குரோம் ப்ரௌசரை ஓபன் பண்ணிட்டு NPTEL ஸ்வயம் அப்படின்ட்டு டைப் பண்ணுங்க. SWAYAM NPTEL ஸ்வயம் அப்படின்ட்டு டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்டே ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி உள்ள போங்க. இப்போ அந்த 3 dots இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு டெஸ்க் டாப் சைட்ல வச்சுக்கோங்க ஃபோனை. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் பாருங்கள் sign in/register போட்டிருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே போனோடனே இங்கே பாருங்கள் கூகுள் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த கூகுளை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணோடனே கூகுளை டச் பண்ணோடனே உங்கள் மெயில் ஐடி கேட்கும். அந்த உங்கள் மெயிலில் எந்த மெயிலோ அதை டச் பண்ணிக்கோங்க. அந்த மெயில் ஐடியை டச் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் கண்டினியூ அப்படின்ட்டு இருக்கும், அந்த மெயில் ஐடி வரும். அந்த மெயில் ஐடி காட்டி கீழே வந்து கண்டினியூன்னு இருக்கும், அந்த கண்டினியூவை கொடுத்துக்குங்க. கண்டினியூ கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள் இப்போ உங்களுக்கு சைடில் வந்து அங்கே மெயில் ஐடி காட்டும். இப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் அந்த மெயில் ஐடி. இப்போ இந்த சர்ச் பாக்ஸ் பக்கத்தில் பாருங்கள் கோர்ஸ் கேட்டகரி அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே நமக்கு என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்கும் அப்படின்ட்டு காட்டும். இங்கே பாருங்கள் எல்லா சப்ஜெக்ட் ரிலேட்டடான கோர்ஸும் இருக்கும். எஜுகேஷனு, இன்ஜினியரிங்கு, ஹியூமன், ஹியூமனிட்டி அண்டு ஆர்ட்ஸு, மேக்ஸு, சயின்ஸு, மேனேஜ்மெண்ட்டு, எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கும் இருக்கும். இப்போ நம்ம இன்ஜினியரிங் அண்டு டெக்னாலஜி பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் மோஸ்ட்லி இருக்கும். ஏரோநாட்டிக்கலு எல்லாத்துக்குமே இருக்கும். அக்ரிகல்ச்சரு, பயாலஜிக்கலு, கெமிக்கலு, சிவிலு, டிசைன் இன்ஜினியரிங், எல்லா இன்ஜினியரிங்களுக்கும் இருக்கும். ட்ரிபிள்இக்கும் இருக்கும், ஈசிக்கும் இருக்கும். இப்போ நம்ம சும்மா நான் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் உள்ளே போகிறேன். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் உள்ளே போனீங்கன்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு, அந்த கோர்ஸுக்கு ரிலேட்டடான நமக்கு அந்த சப்ஜெக்ட் எல்லாமே விசிபிள் ஆகும். இங்கே பாருங்கள் அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்டுக்கு எல்லாமே அப்படியே கரெக்டாக இருக்கும். கண்டக்ஷன் அண்டு கன்வெக்ஷன், ஹீட் ட்ரான்ஸ்ஃபரு எல்லாமே அப்படியே, கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரிங்கு, கன்வென்ஷனல் ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபரு, அந்த சப்ஜெக்ட்டுக்கு ரிலேட்டடான எல்லா கோர்ஸுமே உங்களுக்கு இருக்கும். ஃபைனட் எலமெண்ட் அனலைசஸு எல்லா சப்ஜெக்ட்டுக்கான ரிலேட்டடான கோர்ஸும் NPTEL இருக்குது. லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸு. இப்போ நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் சும்மா ஒரு கோர்ஸ் உள்ளே போகிறேன், மெக்கானிக்கல் மெஷர்மெண்ட் சிஸ்டம் அந்த கோர்ஸ் பாருங்கள். அந்த கோர்ஸ் உள்ளே போகிறேன். இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 வீக் கோர்ஸ், இதில் எழுதியிருக்கு பாருங்க 8 வீக் கோர்ஸ். எக்ஸாம் டேட்டு அப்போ எக்ஸாம் டேட்டு பார்த்தீங்கன்னா 21 March 2021. என்ரோல்மெண்ட் எண்டு 25 January என்ரோல்மெண்ட் எண்டாக இருக்கும். இப்போ இந்த கோர்ஸ் உள்ளே போயிட்டேன். இப்போ திரும்பியும் உங்களுக்கு மெயில் ஐடி கேட்கும். அந்த மெயில் ஐடியை எந்த மெயில் ஐடி ஃபஸ்ட்டு தொட்டிங்களோ அதே மெயில் ஐடிக்குள்ளே போங்க. அந்த மெயில் ஐடியை டச் பண்ணுங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ இங்கே பாருங்கள் ரைட் சைடு பாருங்கள் நடுவில் ஜாயின் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா ஆரஞ்சு கலரில், அந்த ஜாயினை
கிளிக் பண்ணிக்கோங்க, டச் பண்ணிக்கோங்க. அந்த ஜாயினில் டச் பண்ணோடனே இந்த மாதிரி உங்கள் இன்ஃபர்மேஷன்லாம் கேட்கும். நேமு, காலேஜு, ஃபோன் நம்பரு, ஸ்டேட்டு, ஊர், அதெல்லாம் கேட்கும். என்ன படிச்சிருக்கீங்க அதெல்லாம் கேட்கும். அதெல்லாம் ஃபில் பண்ணிடுங்க. நேமு, ஃபோன் நம்பரு, அது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இந்த என்பிடல் கோர்ஸ் நடத்துகிறவங்களா, சாராக இருக்காங்களா அப்படின்ட்டு கேட்கும். இருந்தாங்கன்னா எஸ் கொடுத்துங்க, அப்படி இல்லைன்னா மோஸ்ட்லி யாரும் இருக்க மாட்டாங்க, நோன் கொடுத்துருங்க. ஓகேவா? இப்போ அடுத்தது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் டைப் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? எல்லாமே டைப் பண்ணிவிட்டு இங்கே ரெண்டு டிக்கு பண்ணிவிட்டு, ரெண்டு டிக்கு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சேவ் கொடுங்க. ரெண்டு டிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்தோடனே அப்படியே வெல்கம் டு என்பிடல் ஆன்லைன் கோர்ஸ் ஜனவரி 2021 அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு பார்க்க போகிறோம். இப்போ தான் ஆன்லைன் கோர்ஸை நீங்கள் இந்த கோர்ஸை ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த கோர்ஸை ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. நீங்கள் எந்த மெயில் ஐடியில் ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ அந்த மெயில் ஐடிக்கு போய் பாருங்கள், மெயிலு வந்திருக்கும். வெல்கம் டு அந்த கோர்ஸ் நேம் போட்டு அந்த கோர்ஸ் வந்திருக்கும். இவ்வளோதாங்க. இன்னும் என்பிடல் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. அவங்களும் என்பிடல் கோர்ஸை ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க.